டெல்டா மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தின் இருபதாவது மாநகராட்சியாக உதயமானது தாம்பரம் அவசர சட்டம் பிறப்பித்து தமிழக அரசு உத்தரவு கனமழை காரணமாக மயிலாடுதுறை அருகே 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் பாதிப்பு வாய்க்கால்களை முறையாக தூருவார விவசாயிகள் கோரிக்கை தருமபுரியில் தீபாவளி பண்டிகையொட்டி இரண்டாவது நாளாக பூக்கள் விலை உயர்வு நல்ல லாபம் ஈட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி குப்பைகள் கொட்டுவதால் மாசடைந்த வண்டலூர் ஏரி ஏரியை பாதுகாத்து விவசாய பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசுக்கு கோரிக்கை ஜம்மு நௌஷராவில் உள்ள ராணுவ முகாமில் ராணுவ வீரர்களுடன் பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாடினார் ஒடிசாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வாட் வரி தலா 3 ரூபாய் குறைக்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் தகவல் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் போர் விமானம் வாயிலாக இலக்கை குறிவைத்து தகர்க்கும் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது கோவாக்சின் தடுப்பூசியை முழுவதுமாக செலுத்திக் கொண்ட பயணிகள் நவம்பர் 8 தேதி முதல் அமெரிக்காவுக்கு வர அந்நாடு அனுமதி வழங்கியுள்ளது பிரிட்டன் அரசு தீபாவளி கொண்டாட்ட நாளில் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை மற்றும் மரபுகளை போற்றும் வகையில் 5 பவுண்ட் நினைவு நாணயத்தை வெளியிட்டுள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான உற்பத்தி வரியை குறைத்துள்ளதால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1.40 லட்சம் கோடி இழப்பு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தீபாவளியன்று விடுமுறையாக அறிவிக்க கோரும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடுத்த 10 ஆண்டுகளில் சீனாவின் அணு ஆயுதங்கள் 5 மடங்கு அதிகரிக்கும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது கொரோனா மற்றும் அதன் துணை நோயின் விளைவுகளை குறைப்பதில் ஃபைசர் பூஸ்டர் டோஸ் முக்கிய பங்காற்றுவதாக லான்செட் மருத்துவ இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது எத்தியோப்பிய அதிபர் தனது பேஸ்புக் பக்கத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் வெளியிட்ட பதிவு நீக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவுகிறது இது தவிர தென் தமிழகத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டையில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் தாம்பரத்தை தனி மாநகராட்சியாக அறிவித்து தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாம்பரம் காஞ்சிபுரம் கடலூர் சிவகாசி கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மாநகராட்சியாக உயர்த்தப்படும் என கூறப்பட்டிருந்தது தற்போது சென்னையை அடுத்து தாம்பரத்தை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது 10 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 5 நகராட்சிகள் 5 பேரூராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது அவசர சட்டம் மூலம் தமிழ்நாட்டில் 20வது மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சி உதயமானது
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த வண்டலூர் பெரிய ஏரி சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சாலை விரிவாக்கம் மேம்பாலம் கட்டும் பணி என எடுக்கப்பட்டதாலும் சில ஆக்கிரமிப்பாளர்களாலும் ஏரியின் அளவு 50 ஏக்கருக்கு மிகாமல் சுருங்கியதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் வண்டலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்ந்த ஏரி தற்போது பயன்படுத்த முடியாத அளவிற்கு மோசமாக மாறியுள்ளது. ஏரியில் குப்பைகளை கொட்டுவது, கழிவுநீரை கலப்பது இதற்கு முக்கிய காரணமாகும். இதுகுறித்து ஊராட்சி செயலர் வீரராகவனிடம் கேட்டபோது சுற்றுவட்டார பகுதியில் இடம் இல்லாததால் குப்பையை ஏரிக்கு அருகில் கொட்டி பின்னர் லாரிகள் மூலம் குளத்தூரில் எடுத்துச் செல்லப்படுவதாக தெரிவித்தார். மேலும் வருவாய்த்துறையினரிடம் குப்பைகள் கொட்ட இடம் கேட்டும் இதுவரை இடம் ஒதுக்கி தரவில்லை என்றும் கூறினார். ஏரியை நம்பி 100 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்து வந்தவர்கள் தற்போது நீர்ப்பாசனம் இல்லாததால் கிணற்று நீர்ப்பாசனத்தை நம்பி விவசாயம் செய்கின்றனர். முறையாக ஏரியை தூர்வாரி குப்பை கொட்டுவதை தடுத்து நிறுத்தி ஏரியை பாதுகாத்து மீண்டும் பொதுமக்களின் நீர் ஆதாரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக ஒலிக்கிறது. நாங்கள் இந்த ஊர் தண்ணி குடிச்சுதான் வளர்ந்துருக்கோம். இது வரைக்கும் இந்த தண்ணி குடிக்கிறது குளிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஊர் இந்த ஏரி தண்ணி வச்சுதான் நாங்கள் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் உபயோகிப்போம். இதுக்கப்புறம் என்னோட சங்கதி என்னோட பையனும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவானான்னு கேள்விக்குறியாரு. ஏன்னா இந்த குப்பை கழிவுகளை இங்கே கொட்டி கழிவு கொட்டி ரொம்ப இந்த ஏரி வந்து தூய்மை இல்லாமல் ரொம்ப அதை சொல்கிறதுக்கு அருவறுப்பாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஏரி இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்குது. இந்த தண்ணி மழை தண்ணி எல்லாமே அந்த பக்கம் தான் போகுது. இந்த குப்பையில் கொட்டி அதை பண்ணி அந்த ஏரி தண்ணி மொத்தமாக மாசம் அடிஞ்சு இந்த குடிநீர் பட்டம் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கு எங்கள் ஊராட்சியில். இதுக்கு என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட் நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லி இந்த குப்பையை இங்கேருந்து எடுத்து வேற எங்கே தான் கொட்டிட்டு இந்த ஏரிக்கு பக்காவாக ஒரு தூர் வரணும். ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளாக எங்கள் ஏரி தூர் வராமல் தான் இருக்குது. லாஸ்ட் இயராக கூட அந்த ஏரி கரை மட்டும் தான் கட்டியிருக்காங்க, கட்டி தூர் வரணும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவைகள்லாம் இங்கே வேறு வருது. உரியல் பூங்கா இருக்கிறதுனால பறவைகள்லாம் வருதுனால இப்போ பாதி பறவைகள் வரதே கிடையாது. ஸோ பராமரிப்பு சுத்தமாக இல்லாதனால எங்கள் ஏரியா இது மாதிரி தான் இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக கொளையூர் கிராமத்தில் 500 ஏக்கர் சம்பா பயிர் பாதிப்புக்கு உள்ளாகின. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒருவார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வயல்களில் தண்ணீர் அதிகளவு சேர்ந்துள்ளது. இதனிடையே குத்தாலம் தாலுகாவிற்குட்பட்ட கொளையூர் கிராமத்தில் பல்லவன் வாய்க்கால், அண்ணாமலை வாய்க்கால் ஆகியவை சரிவர தூர்வாரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக கொளையூர், பூவாலை, செங்குடி ஆகிய கிராமங்களில் வெள்ளநீர் வடிவதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வாய்க்கால்களை தூர்வாராத காரணத்தால் வெள்ளநீர் வடியாமல் சுமார் 500 ஏக்கரில் சம்பா இளம் நாற்றுகள் முற்றிலும் அழிந்துவிட்டன. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். வெள்ளநீர் வடிவதற்கு வசதியாக விரைவாக வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், மீண்டும் சம்பா சாகுபடி செய்வதற்கு அரசாங்கம் வேளாண் துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரியில் தீபாவளி பண்டிகையையொட்டி 2வது நாளாக பூக்கள் விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தர்மபுரி பூக்கள் சந்தைக்கு மல்லிகை மற்றும் கனகாம்பரம் பூக்கள் பெண்ணாகரம், பாலக்கோடு, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விற்பனைக்கு விவசாயிகள் கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகையையொட்டி பூக்கள் சந்தையிலிருந்து பெங்களூரு பகுதிக்கு அதிகமாக பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் உள்ளூர் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் 2வது நாளாக பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. மல்லிகைப்பூ 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய்க்கும் கனகாம்பரம் கிலோ 800 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேலும் பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சம்மங்கிப்பூ கிலோ 40 ரூபாய்க்கும், சாமந்திப்பூ கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி கிலோ 160 ரூபாய்க்கும், ரோஸ் 1 கட் 200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மழையின் காரணமாக சாமந்திப்பூ கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனையானது. பூக்களின் விலை உயர்வால் பூக்கள் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் பெருமாள். இவரது மகன்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமநாதன் இருவரும் சிறுவயது முதலே நீச்சல் மீது ஆர்வம் கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களையும் வென்றுள்ளனர். இந்நிலையில் 2 சகோதரர்களும் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக தூத்துக்குடி முத்தம்மாள் காலனியில் உள்ள நீச்சல் குளத்தில் முதல் 2 மணி நேரம் கையையும் காலையும் கட்டிக்கொண்டு நீச்சல் அடித்தனர். பின்னர் தொடர்ந்து 12 மணி நேரத்தில் 21 கிலோமீட்டர் 250 மீட்டர் வரை நீச்சல் செய்து உலக சாதனை படைத்தனர்.
இரு சகோதரர்களின் சாதனைகளை அங்கீகரித்து குளோபல் உலக சாதனை புத்தகம் சார்பில் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி அடுத்த ஆத்துப்பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். பழங்குடியினரான இவர் தந்தையை இழந்து தாய் மற்றும் சகோதரருடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் நீட் தேர்வு எழுதிய ராதாகிருஷ்ணன் கடந்த வாரம் வெளியான முடிவில் 406 மதிப்பெண் பெற்று 185,000 இடம் பிடித்துள்ளார். இப்ப எனக்கு 18 வயசு ஆகுது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்ச உடனே அங்க எனக்கு ஒரு சில நிறுவனங்கள் வந்து சொன்னாங்க, நீங்க நீட் எழுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நீட் எழுதினேன். அப்போ நீட் எழுதும்போது எனக்கு அப்போல்லாம் அதை பற்றி நீட் பற்றி எதுவும் தெரியாது அதிகமாக. அங்கே ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம் வச்சு நான் எழுதினேன். அப்போ 169 மார்க் வாங்கி அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் மெரிட்டில் சீட் கிடைக்கல. பரவாயில்ல, நீ இன்னொரு டைம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த குரூப் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் உதவி பண்ணி என்னை ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கோச்சிங்க்கு அலோவ் பண்ணாங்க. அப்படியே சேர்த்து விட்டுருந்தாங்க. நான் அங்கே வந்து நல்லா படித்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டேன். இந்த வாட்டி நான் 406 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி எங்கள் கேட்டகரியில் 406 மார்க் வாங்கினாலும் எனக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கிறேங்க நம்பிக்கை இருக்குது. நீட் தேர்வு கண்டு மாணவர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, முனைப்புடன் படித்தால் தேர்வு மிகவும் எளிமையானது என்றார். ரெண்டு பசங்களுமே நாங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாருமே. அவன் ஒன்றா ரெண்டாவதுலேருந்து ஹாஸ்டல் தான் தங்கி படிக்க வச்சோம். ரெண்டு பேர்த்தையுமே படிக்க வச்சுங்காட்டி அம்மா பசங்க இல்லாமல் தான் ரெண்டு பேருமே வளர்ந்தாங்க. அப்போது நான் என்னை எல்லாம் சொன்னாங்க, இந்த வயசுலேயே பசங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டியா, எப்படி என்ன எதனால பின்னாடி விட்டு முன்னாடி பேசினவங்களாம் நம்ம பேர் இருக்காங்க சார், இருந்தாலும் பரவாயில்ல பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொண்டு போய் மனத்தை வெறுத்து ஹாஸ்டலில் சேர்த்து வாங்க சார். இன்றைக்கி ரெண்டு நல்லா போய் படித்து அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். போன வாட்டி எழுதினப்பவும் சரி பரவாயில்லடா இன்னொரு வாட்டி எழுது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோங்க சார். அதிலும் சரி குரூப் அந்த மேட் குரூப்காரனு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. டெட் போஸ் ஹாஸ்டல் அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க சார். அவங்க படிக்கிறதுக்கு படிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தங்காட்டி இந்த வாட்டி பரவாயில்ல 406 மார்க் எடுத்து எங்கள் இதுலேயே அவன் தான் ஃபஸ்ட்டு மருத்துவராக போகிறாங்க சார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். என் பையன் படிச்சு இந்த மாதிரி ஆனதுக்கு சேலம் மாவட்டம் தாரமங்கலம் வட்டாரத்தில் பெரும்பாலான விவசாயிகள் நெல் நடவு செய்யும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். நெல் உற்பத்தி திறனை அதிகப்படுத்த உயர் விளைச்சல் ரகங்களையும் வீரிய ஒட்டு ரகங்களையும் பயன்படுத்துவது மட்டுமின்றி துருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தையும் கடைபிடிக்க வட்டார வேளாண்மை சார்பாக ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்த இடுபொருள் செலவிலும் குறைந்த நீரை கொண்டும் நெல் நடவு செய்ய முடியும். அதேபோல சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களையும் வேளாண் கருவிகளையும் பயன்படுத்தி அதிக உற்பத்தி திறனை அடையலாம் என்று செயல் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் 1 ஏக்கர் நடவு செய்ய 2 கிலோ விதை போதுமானது என கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு தாரமங்கலம் வட்டாரத்தில் கூடுதலாக 1000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கழுகுமலை சாலையில் மலையாங்குளம் நாராயணேந்தல் கண்மாயை ஒட்டி மிகப்பரந்த சமவெளி பகுதி உள்ளது. இதில் கல்குருவி சாம்பல் குருவி போன்ற பறவைகள் இருப்பதோடு பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக மூட்டை மூட்டையாக பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுகிறது. இதனால் அங்கு மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகளுக்கு நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 600 மெகாவாட் அனல்மின் நிலையமும் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகள் மூலம் 840 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய மற்றொரு அனல்மின் நிலையம் இயங்கி வருகிறது. இதன் மூலமாக நாளொன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது.
இந்த நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் மின் பயன்பாடு கணிசமாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 600 மெகாவாட் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று 840 மெகாவாட் அணுமின் நிலையத்தில் 3 மற்றும் 4வது அலகில் 420 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1440 மெகாவாட் மின் உற்பத்திக்கு பதிலாக தற்போது 2 மற்றும் 3வது அலகில் மட்டும் 350 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மீண்டும் மின் பயன்பாடு அதிகரிக்கும் பட்சத்தில் மேட்டூர் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தீபாவளி விற்பனை நடைபெற்ற பரபரப்பான வணிக நிறுவனங்கள் பகுதியில் பாம்பு பிடிப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேலமாட வீதி மற்றும் கந்தாடை தெருவில் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வியாபாரங்களை முடித்துவிட்டு திரும்பி வந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தின் இருக்கை அடிப்பகுதியில் பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்டு அருகில் இருந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் மணிகண்டனிடம் கூறியுள்ளார். பின்னர் அந்த பாம்பை காவலர் லாவகமாக பிடித்து மீட்டார். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வருவது வழக்கம். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் கடைக்கோடி எல்லையான தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனாலும் அங்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. எனவே அவற்றை ஏற்படுத்திக் கொடுக்க சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். குமரி மாவட்டம் தக்கலை மருத்துவமனையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடாமல் செவிலியர்கள் பணி மேற்கொண்டனர். பண்டிகையை கொண்டாடுவதை விட பணியை சிறப்பாக இந்நாளில் செய்வது நினைத்து பெருமைப்படுவதாக தெரிவித்தனர். நான் ஒரு செவிலியராக இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒர்க்கிங் டேஸாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு குழந்தைங்க என்ஐசியில் வந்து ஸ்டாஃபாக இருக்கிறேன். இங்கே வந்து பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் இருக்கிறதுனால எல்லா நாளுமே பிஸியாக தான் இருக்கும். பண்டிகை காலங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த குழந்தைங்களை வந்து கவனிக்கிறது தான் எங்களுக்கு முதல் பணி. அதுதான் எங்களுக்கு குழந்தைங்களை பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்கறது, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வைத்தியத்தையும் நாங்கள் தான் செய்கிறோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு முதல் சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் பண்டிகை எல்லாமே. நான் கர்ப்பிணிகள் பிரிவில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த தீபாவளி நாட்களில் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் நாங்கள் இப்போ லீவு எடுத்தோன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் வரும்போது அவங்கள பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நோயாளிகளுடைய அந்த பணி தான் முக்கியம், நோயாளிகள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த விடுப்பு நாட்களிலும் டியூட்டிக்கு வந்து வேலை பார்க்குறோம். அது எங்களுக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷம். மயிலாடுதுறையில் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இருந்து சுவாமி அம்பாள் புறப்பட்டு காவிரியில் தீர்த்தவாரி வழங்குவது வழக்கம். ஐப்பசி அமாவாசையை முன்னிட்டு மயூரநாதர் ஆலயத்திலிருந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் மயூரநாதர் சுவாமியும், பதானீஸ்வரர் ஆலயத்திலிருந்து வெள்ளி கைலாய வாகனத்தில் மேத தட்சிணாமூர்த்தி சுவாமியும், முதலை வாகனத்தில் கங்கை அம்மனும் மற்றும் விஸ்வநாதர் ஆலயம், ஐயாரப்பர் ஆலயம் ஆகியவற்றிலிருந்து இறைவன் அம்மாளுடன் காவிரிக்கரையின் இரண்டு கரைகளிலும் எழுந்தருளினர். பின்னர் அஸ்திர தேவருக்கு இரண்டு கரைகளிலும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் தருமபுர மாதினம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்க வேண்டும் என உணர்த்தும் கேதாரி கௌரி நோன்பினை கடைபிடிப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இதையொட்டி நாகையில் பல்வேறு ஆலயங்களில் சிவலிங்கத்திற்கு நடைபெற்ற கேதாரி கௌரி சிறப்பு பூஜையில் வாழைப்பழம் மற்றும் அதிரசம் எண்ணிக்கையில் 21 எடுத்து வந்த பெண்கள் படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை முத்துமாரியம்மன் ஆலயம், ராமர் மடம், சிவன் கோவில், விநாயகர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் புத்தாடை அணிந்து பெண்கள் பூஜையில் பங்கேற்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருள்மிகு நாகராஜா கோவிலில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் சன்னிதானத்தில் யாகசாலை பூஜையுடன் கந்த சஷ்டி விழா தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த செம்மனஹள்ளியில் உள்ள இருளர் இன மக்கள் வசிக்கும் கிராமத்தில் தமிழக ஆதிவாசிகள் கூட்டமைப்பு சார்பில் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இப்பகுதியில் வசிக்கும் பெரும்பாலான இருளர் இன மக்களுக்கு சாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, குடித்தண்ணீர் அரசு திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வனப்பகுதியில் தேன் பாசி எடுப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே சூடாமணிபுரம் குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. சுமார் 3000 மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கும் இப்பகுதியில் நகராட்சி சார்பில் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பூங்கா குடிகாரர்களின் கூடாரமாக மட்டுமில்லாமல் போதை வஸ்துகள் பயன்படுத்தும் சமூக விரோதிகளின் வசிப்பிடமாகவும் மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தினமும் 50 மேற்பட்ட சமூக விரோதிகள் குடித்துவிட்டு பாட்டில்களை உடைத்தும் குப்பை கழிவுகளை சிதறவிட்டு செல்வதாக கூறுகின்றனர். இதுகுறித்து நகராட்சி மற்றும் போலீசாருக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் சமூக விரோத செயல்களை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இது வந்து சூடாமணிபுரத்தில் ஆக்கிரமிப்புனா வெறும் ஒயின் ஷாப் மாதிரியே நடத்தக்கூடிய இடம் இது. அப்படி ஆக்கிட்டாங்க. காலையில் 10 ஆரம்பிக்கிறவங்க நைட்டு முதல்ல தங்கி உட்காந்து ஒரு மெயினான பார்க் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வந்து ஒரு டெய்லி ஒரு எப்படி ஒரு 40-50 பேர் மேலே வந்து குடித்து கும்பால் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இந்த ஏரியாவில் வசிக்கிறவங்க வந்து இந்த ஏரியாவில் இருக்கலாமா இல்லை கால் பண்ணிட்டு போகலாமா கூட தோணுது. மனசு ரொம்ப சங்கடத்தோடு தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் ஒரு பெண்கள் போகிறதுக்கெலாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இந்த ஏரியாவில் இருக்குது. இது யாருமே கண்டுக்கிறதில்ல. இதை எவ்வளோ சொன்னாலும் இதில் தனி ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிடலாம். அவங்க பல விதமான போதை வகைகள் சாப்பிட்றாங்க. எல்லாமே என்னென்ன தப்பு நடக்குமோ எங்களுக்கு தப்பு நடக்குது. பழனியில் சிறப்புமிக்க கந்த சஷ்டி விழா உச்சிக்கால பூஜையின் போது மூலவருக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விநாயகர், மூலவர், அருள்மிகு சண்முகர் துவங்கி துவார பாலகர், துவ ஜஸ்தம்பம், நவ வீரர்கள் என அனைத்து பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு காப்பு கட்டப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பூஜை நேரத்தில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பூஜை முடிந்த பின் அனுமதிக்கப்பட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் நவம்பர் 9 சூரசம்ஹாரமும் நவம்பர் 10 திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை பக்தர்கள் இணையதளம் வழியாக காண திருக்கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆவணியாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட மதுரா சஞ்சீவி ராயபுரம் கிராமத்தில் தொடர் கனமழை காரணமாக சுடுகாடு பாதை முழுவதுமாக 6 மேல் தண்ணீரால் சூழப்பட்டு சடலத்தை கயிறு கட்டி இழுத்து செல்லும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த கிராமத்தினர் மாவட்ட நிர்வாகத்திடமும் அரசாங்கத்திடமும் தண்ணீரால் சூழப்பட்ட சுடுகாட்டு பாதையில் பாலம் ஒன்றை கட்டித்தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் திங்களூர் அருகே நல்லாம்பட்டி என்ற இடத்தில் 47 மைல் கீழ்பவானி வாய்க்கால் கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டது. ஆனால் ஏற்கனவே திறக்கப்பட்ட தண்ணீர் வடிவதற்குள் வாய்க்கால் கரை மேலும் சேதமடைய வாய்ப்பு உள்ளது. எனவே நீரின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு சத்தியமங்கலம் அருகே உக்கரம் பகுதியில் கீழ்பவானி வாய்க்காலிலிருந்து அவசரகால மதகுகள் மூலம் தண்ணீர் வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட மதகுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் அவசரகால மதகுகள் மூலம் சீறுபாய்ந்து பவானி ஆற்றுக்கு சென்று சேர்ந்தது. கீழ்பவானி வாய்க்கால் கரை உடைப்பு சரி செய்த பின் மீண்டும் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் அருகே இருக்கின்ற எல்லிஸ் அணைக்கட்டு உள்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கசிந்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் எல்லிஸ் அணைக்கட்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கதவணைகள் ஒரு பக்கம் சேதமடைந்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிப்பதனால் முழுமையாக சேதம் அடையும் அபாயம் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் அவற்றை உடனடியாக சரி செய்ய விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தீபாவளி பண்டிகை விடுமுறையால் வெளிமாநிலம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்தனர். பேராலயத்தில் நடைபெறும் திருப்பலிகளிலும் பழைய மாதா ஆலயம், நடுத்திட்டு, தியானக்கூடம், சிலுவை பாதை, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் கூடினர். மேலும் கடற்கரையில் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் கடலில் நீராடி மகிழ்ந்தனர். இதேபோல் கன்னியாகுமரியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான மாத்தூர் தொட்டி பாலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக காணப்பட்டது. தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணையில் மொத்த கொள்ளளவான 72 அடியில் 69.50 கன அடி தண்ணீர் இருப்பு வைத்து தண்ணீர் திறக்கப்பட்டது. மழை காரணமாக 500 அடி முதல் 3500 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் கல்லாறு மற்றும் பெரியாற்று படுகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனிடையே கடையநல்லூர் பெரியாற்று பகுதியின் மறுகரைக்கு விவசாய பணிக்கு சென்ற 30 பேர் மற்றும் சொக்கம்பட்டி அருகே கோவில் அருகே 24 பேர் வெள்ளப்பெருக்கால் திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கடையநல்லூர் தீயணைப்பு மீட்புத் துறையினர் அவர்களை மாற்றுப்பாதையில் சென்று மீட்டனர். சானமாவு காப்புக்காட்டில் ஒற்றை யானை முகாமிட்டுள்ளதால் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் வனச்சரகம் சானமாவு காப்புக்காட்டில் கடந்த 30ஆம் தேதி இரு யானைகள் முகாமிட்டன. வனப்பகுதியை ஒட்டி ராகி, நெல் போன்ற பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளதால் அங்கு யானைகள் செல்வதை தடுக்க வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இரு யானைகளில் ஒன்று ஊடைதுர்க்கம் வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளது. அதனால் சானமாவு காப்புக்காட்டில் தற்போது ஒற்றை யானை மட்டுமே முகாமிட்டுள்ளது. ஒற்றை யானை மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் என்பதால் வனப்பகுதியை ஒட்டிய பீர்ஜேபள்ளி, சானமாவு, போடூர், ராமாபுரம், ஆழியாளம், பாத்தக்கோட்டா, நாயக்கனப்பள்ளி சுற்றுவட்டார கிராம மக்கள் வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மயிலாடுதுறை தாலுகா தலை ஞாயிறு பகுதியில் NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அறவை நிறுத்தப்பட்டது. அங்கு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த 27 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி ஆலையினுள் கடந்த 25ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தை ஊழியர்கள் தொடங்கினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்கக் கோரியும் மூடப்பட்டுள்ள ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களின் அனைத்து பண பயன்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீபாவளி பண்டிகையை புறக்கணித்து கஞ்சி காய்ச்சி குடித்து காத்திருப்பு போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை ஒன்றியம் எக்கூர் ஊராட்சிக்குட்பட்டது செந்நூறு கிராமம். இந்த பகுதியில் மாரியம்மன் கோயில் அருகே இழப்பு மரம் ஒன்று உள்ளது. மரத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வவ்வால்கள் உள்ளன. வவ்வால்கள் வாழும் இந்த மரத்தை கிராம மக்கள் கடவுளாகவே வழிபட்டு வருகின்றனர். இவற்றிற்காக பண்டிகை காலங்களில் கிராம மக்கள் பட்டாசுகள் கூட வெடிப்பதில்லை. இந்த நிலையில் பட்டாசுகள் வெடிக்காமல் கிராம மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். இதுவே கிராமப்பகுதியில் சுற்றுப்புறச் சூழல் மாசுபாடு ஏற்படாமல் இருக்க காரணமாக உள்ளது. குளு குளு காலநிலை மற்றும் தீபாவளி விடுமுறை என்பதால் நீலகிரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, ஃபைன் ஃபாரஸ்ட், படகு இல்லம், குன்னூரில் உள்ள சிம்ஸ் பார்க், லேம்ஸ் ராக், டால்பினோஸ் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்து இயற்கையை ரசித்தனர். சென்னை திருவான்மையூரில் இயங்கி வரும் நகர்ப்புற வீடற்றோருக்கான குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள 23 குழந்தைகளுக்கு திருவான்மையூர் காவல் நிலையத்தினர் புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசுகள் வழங்கி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினா்.
கோவை பாரதமாதா நற்பணி அறக்கட்டளை இளைஞர்கள் வடவள்ளி கோகுலம் சேவாசிரமம் இல்லத்தில் வசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கு உணவு, உடை, பழங்கள் மற்றும் அத்தியாவசிய மளிகைப் பொருட்களை வழங்கி தீபாவளியை கொண்டாடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் கந்த சஷ்டி விழா சஷ்டி மண்டபத்தில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஜெயந்திநாதருக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. வருகிற 8ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். வேதாரண்யம் வட்டாரத்தைச் சேர்ந்த 15 நரிக்குறவ குடும்பத்தைச் சேர்ந்த 40 பேருக்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி புத்தாடைகள், இனிப்புகளை அண்டர்காடு தனியார் தொடக்கப்பள்ளி ஆசிரியை வசந்தா சித்திரவேல் வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் ஆத்தூர் வழியாக செல்லும் வசிஷ்ட நதியில் நரசிங்கபுரம் அருகே அணைமேடு தடுப்பணை நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே கீழசிவல்பட்டி வனப்பகுதியில் மயில்கள் வேட்டையாடப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கீழசிவல்பட்டி இளையாத்தங்குடி பகுதிகளில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்தி அவர்கள் கொண்டு வந்த சாக்குப்பைகளை சோதனை செய்தனர். அதில் 17 மயில்கள் உயிரிழந்த நிலையில் இருப்பது தெரியவந்தது. இருவரிடம் விசாரணை செய்ததில் அவர்கள் பொன்னமராவதியைச் சேர்ந்த ராஜா மற்றும் தியாகராஜன் என்பதும் தீபாவளிக்கு மயில் இறைச்சியை விற்பனை செய்வதற்காக வனப்பகுதியில் வேட்டையாடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் வனத்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் நகர் வாலிப்பாளையம் சடையப்பன் கோவில் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தர்மராஜ் என்பவர் வசித்து வருகிறார். அவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டிலிருந்து கரும்புகை வருவதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் திருப்பூர் வடக்கு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 30 நிமிட போராட்டங்களுக்கு பிறகு தீயை முற்றிலுமாக அணைத்தனர். மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். ஓசூர் தின்னூர் லட்சுமி நரசிம்மநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சொக்கலிங்கம். இவர் தின்னூர் பிரகாஷ் நகர் பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கடையில் இருந்த 160,000 ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள், டிவி, ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீரகுணூர் சந்தைப்பேட்டை பகுதியில் சுமன் என்பவர் ஜவுளி கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் கடையின் முன்பக்கம் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா திருடு போயிருப்பது தெரியவந்தது. உரிமையாளர் சுமன் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் குல்லா அணிந்த கொள்ளையன் கேமராவை உடைத்துவிட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பெயரில் வீரகுணூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.